ஹாய் வி ஃபார் யூ மீடியா வியூவர்ஸ், நான் உங்கள் கணேஷ். இந்த வீடியோவில் அவதார் டூ த வே ஆஃப் வாட்டர் படத்தோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். 20th Century ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் ஜேம்ஸ் கேமரூன் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்க படம் தான் அவதார் டூ த வே ஆஃப் வாட்டர். 2009 அவதார் படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜிஐ ஒர்க்குக்கு ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்கே செட் பண்ணியிருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் வைஸும் இந்த படம் வந்து நிறைய ரெக்கார்ட்ஸை கிரியேட் பண்ணியிருந்துச்சு. இந்த நிலையில் அவதார் படத்தோட செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றின ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஜாக் அண்ட் நெய்த்ரி அவங்க பசங்களோட பண்டோரெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கிடையில் நிறைய டைம்ஸ் வந்து ஹியூமன்ஸ் வந்து இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் அதையெல்லாம் முறியடிச்சு இவங்க வந்து மறுபடியும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் வந்து ஜாக் வந்து அவங்க இருக்க இடத்த விட்டுட்டு டோனாவரி இருக்க அந்த புது கிளானுக்கு போகணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா டோனாவரி அண்ட் அவங்க குரூப் ஆஃப் பீப்பிள் வந்து இவங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் அதுக்கப்புறமா அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக தான் இருக்காங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் வந்து பெரிய லெவலில் வந்து ஜாக் வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் சமாளித்து எப்படி ஜாக் அண்ட் ஃபேமிலி வெளியில் வராங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. படத்தோட பிகினிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜே ஒர்க் வந்து வேற லெவலாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கரமான ஒரு பிரம்மாண்டத்தை வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அவதார் ஒன் கிரியேட் பண்ண அந்த ஒரு பெஞ்ச் மார்க்க இந்த படம் முறியடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். படத்தோட பிகினிங்ல பண்டோராவை சுற்றி பனி சூழ்ந்து இருக்க மாதிரியான காட்சிகள்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஜாக் அவர்கள் வந்து தன்னுடைய பழைய நினைவுகளெல்லாம் வந்து அவங்க பசங்க கூட ஷேர் பண்ணுற சீன்ஸ், அதுக்கப்புறமா வந்து எப்படி ஒரு ஹியூமனாக இருந்து இந்த கிளான்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசங்க கிட்டலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இந்த படத்தில் இருக்க முக்கியமான விஷயங்கள்னு சொல்லணும்னா ஜாக் அண்ட் நெய்த்ரி அவங்களோட பசங்க தான். ஸோ அவங்கலாம் எப்படி வளர்ந்து வர்றாங்க அண்ட் அந்த குழந்தைங்கள்லாம் பிறந்து அதுக்கப்புறம் அந்த மேஜிக் ட்ரீயை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் காமிச்சது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு படத்தில். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து டிராகன் மாதிரி இருக்க ஒரு கிரியேச்சரில் வந்து இவங்க எல்லாரும் சுற்றி வளம் வருவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரியான ஒரு கிரியேச்சரில் வந்து இவங்க எல்லாருமே வந்து அந்த பண்டோராவை சுற்றி வளம் வர காட்சிகள்லாம் வந்து ரொம்பவே ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். படத்தோட பிகினிங்ல அவதார்ஸுக்கும் ஹியூமன்ஸுக்கும் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும். ஸோ அங்கே வந்து ஹியூமன்ஸ் யூஸ் பண்ண அந்த வெஹிக்கல்ஸ், அதுக்கப்புறமா அவங்களோட வெப்பன்ஸ், அதுக்கப்புறமா ட்ரெயின் மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா அவதார்ஸ் அவங்க யூஸ் பண்ண அந்த வெப்பன்ஸ் அண்ட் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த கிரியேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் இருக்க டீட்டெயிலிங்ஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா அவதார்ஸ் வந்து ஹியூமன்ஸோட சண்டை போட்டு அவங்க கிட்ட இருக்க வெப்பன்ஸ் எல்லாம் வந்து இவங்களே யூஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஃபோன் மாதிரியான சில விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க. அந்த சீன்ஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஜாக் வந்து தன்னோட ஃபேமிலிக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணும் விதமாக வந்து அவர் இருக்க இடத்த விட்டுட்டு டோனாவரி இருக்க அந்த புது கிளானுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே தான் வந்து த வே ஆஃப் வாட்டர் அப்படின்றதுக்கான ஒரு ரியல் மீனிங்கை வந்து படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து டோனாவரி இருக்க அந்த இடத்துக்கு கடல் வழியாக வந்து பயணம் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே வந்து கடலும் கடல் சார்ந்த இடங்களும் அங்கே இருக்க கிரியேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஷுவலைசேஷனில் போட்டு மிரட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இனிஷியலாக வந்து டோனாவரி அண்ட் அவங்க கிளான் வந்து இவங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. குறிப்பாக வந்து அங்கே இருக்க பசங்களுக்குள்ள வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் நடக்குது. ஏன்னா வந்து ஜாக் அண்ட் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேண்டில் வாழ்கிறவங்க அண்ட் இவங்க வந்து கடலில் வாழ்கிறவங்க. ஸோ இவங்களுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் ஒத்து போகாமல் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிருது. அண்ட் இவங்க வந்து கடலில் வந்து பயணம் பண்ணுறதுக்கு மீன் மாதிரியான ஒரு கிரியேச்சர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த சீன்ஸ்லாம் பார்க்கறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே வந்து கொஞ்சம் ட்ராகியாக இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் சில சீன்ஸில் இருக்க லாஜிக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரெகுலராக இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் இந்த விஷயத்தெல்லாம் வந்து விஷுவலைசேஷன்ல சரி கட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் செகண்ட் ஆஃப்ல ஆழ்கடல்ல நிறைய விஷயங்கள் வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதுல சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே ரியலா இருந்துச்சு. அண்ட் அந்த கடல்ல வந்து சுறா மீன் மாதிரியான ஒரு கிரியேச்சர் இருக்கும். அந்த கிரியேச்சரை காமிச்ச விதம், ஜாக்கோட பசங்க வந்து அந்த சுறா மீன் கூட வந்து ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரியான விஷுவல்ஸ், இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு படத்துல. இந்த படத்துல ஜாக்கோட டாட்டர் கெரிக்கு வந்து ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து பழைய நினைவுகள்லாம் வந்து போற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரா வந்து படத்துல காமிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஜாக்கோட பசங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப துருத்துருன்னு இருக்க மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷனில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எப்படா சண்டை போடலாம் அப்படின்ற ஒரு மூட்லேயே இருப்பாங்க. பட் ஆனால் வந்து ஜாக் வந்து ஒரு அப்பாவை வந்து அவங்கள எப்பவுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ இந்த மாதிரியான சீன்ஸும் வந்து படத்தில் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் முக்கியமான வில்லன் ரோலில் வந்து மைல்ஸ் குவரேஜ் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருப்பாரு. பட் அவரோட சோல் எடுத்து அவர் ஒரு அவதாராக கிரியேட் பண்ணிட்டு ஜாக்கை கொலை பண்ணுறதுக்காக அனுப்புவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே வந்து நிறைய ஃபைட் சீக்வன்சஸ் இருக்கும். அந்த சீக்வன்சஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக வந்து நெய்த்ரி வந்து ரொம்ப அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் கோவப்பட்டுட்டு தன்னோட ஃபேமிலிக்காக நிறைய சண்டைகள்லாம் போடுவாங்க. ஸோ அந்த ஒட்டுமொத்த ஃபைட் சீக்வன்சஸுமே வந்து வேற லெவலான ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறமா கடைசியில் வந்து ஜாக் வந்து அவரோட சன்னோட ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு அப்பா மகன் சென்டிமெண்ட்டை வந்து ரொம்பவே சூப்பராக எடுத்து காமிச்சிருப்பாங்க படத்தில். டெக்னிக்கல் சைட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து எல்லாருமே ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஒர்க்கை பண்ணியிருக்காங்க. அண்ட் பிஜிஎம்மும் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு படத்தில். இந்த படத்துக்கு என்னோட ஓவரால் கமெண்ட்ஸ் என்னன்னா, இந்த படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு வேற லெவலான ஒரு விஷுவல் ட்ரீட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட கிட்ஸோட தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி வாட்ச் பண்ணுற ஒரு படமாக இந்த படம் வந்திருக்கு அப்படின்றது தான் என்னோட ஓவரால் கமெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஃபோ யூ மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் வித் விஃபோ யூ மீடியா.